Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வாழைக்காய் கோலா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. நம்ம குழந்தைங்க எல்லாம் வாழைக்காயில ஏதாவது பொரியல் கூட்டு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடணும், நம்ம கிரேட் பண்ணி மசிக்கிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாழைக்காய் இப்படி கத்தி வச்சு குத்துனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உள்ளே போகணும். நல்லா வெந்துருக்கு இப்போ வாழைக்காய், இதை நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. இதை நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோலாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறது பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 சின்ன பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி தனியாக கட் பண்ணி பூண்டு தனியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப மையாகவும் அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்டாகவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி கிரேட்டர்லேயே சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாழைக்காயை இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கலை, அப்படின்னா நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு குட்டி குட்டி பால்ஸா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸா தான் போடுறேன். இப்போ பாருங்க, எல்லாமே உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பால்ஸ் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே சீக்கிரமாக கருகிடும். டக்குன்னு வாழைக்காய் வெந்ததும் டக்குன்னு 1-10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மார்னிங் டைமில் நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விட கூட ரொம்ப ஈஸி தான். ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விட்டால் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியெடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இதை டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுறேன். எண்ணெயே குடிக்கல பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. மிச்சம் இருக்கிற பால்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட
வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பரா ரெடி ஆயிருக்கு.